டைம் ராகுல் தாத்தா, கேமரா மீடியா எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். இந்த படத்தில் நான் சாதாரண ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேங்கை கொள்ளடிக்க வரும்போது அந்த பேங்கில் வந்து நான் வந்து ஒரு செக்யூரிட்டியாக இருக்கேன். அங்கே அந்த பேங்கில் கொள்ளடிக்கும்போது அந்த கொரில்லா குரங்கு பார்த்தீங்களா, அதுக்கிட்ட அடி வாங்காத யாருமே கிடையாது. ஹீரோவிலேருந்து ஹீரோயினிலிருந்து எல்லா ஆர்டிஸ்டுமே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும். நம்ம முத்தம் கொடுக்கும் போது அப்படி ஷேக் பண்ணுமே பட்டினி அரைஞ்சிடும். அதுதான் அதோடய சோகமே. ஆனால் அவங்க அருமையான அது குழந்தை மாதிரி, அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணோம்னா அது அரைஞ்சிடும். அவ்வளோதான். ஹீரோயினி முடியெல்லாம் பிடிச்சி தூக்கி எரிஞ்சிருச்சு. அப்படியே ஒரு நாள் ஜட்டிலாம் அவுத்து போட்டு அப்படியே மூணாவது பாடிக்கு ஓடி போச்சு. ஹாஃப் டே ஷூட்டிங்கே நின்று போச்சு. வேலையை நடக்கிறேன் அன்னைக்கு. அப்படி அந்த படம் அற்புதமாக எடுக்கும். டைரக்டர்னு சொல்லணும்னா அவங்க அவர் தெய்வம் மாதிரி எனக்குனே அந்த கேரக்டரை உருவாக்கி, ஜீவா சார் என்கிட்ட பாஸ்போர்ட்லாம் நான் வர முடியாது சார்ன்னு சொல்லிட்டேன். இந்த புட்டிசுக்கே சொல்லிட்டேன், நான் வர முடியாது, எனக்கு அந்த ஊரும் ஒத்துக்காது சார், நான் வரமாட்டேன், பாஸ்போர்ட்லாம் தொலைஞ்சு போயிட்டேன். நீங்கள் வந்தால் தான் ஷூட்டிங் அப்படிச்சார் ஜீவா சார், புட்டிசு எல்லோரும் டைரக்டர் கிட்ட எல்லாருமே ராகுல் தாத்தாலானே ஷூட்டிங் கிடையாது தாய்லாந்து அப்படின்னு சொல்ல பிறகு எனக்கு அந்த கேரக்டரை உருவாக்கி கொடுத்தாரு. ரொம்ப அற்புதமான கேரக்டர். நான் சொல்லக்கூடாது, நீங்கள் ரசிகராயம் நீங்கள் தான். எனக்கு எப்படி நானும் ரோடி படத்தில் எப்படி வாய்ப்பு கொடுத்தீங்களோ, கார கோஷம் கொடுத்தீங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு. இருந்தாலும் இது அற்புதமான கேரக்டர். அவ்வளோ காசு செலவு பண்ணி தாய்லாந்தில் கொண்டு போயிட்டு அப்படி ஷூட் பண்ணி எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லா சவுண்டையும் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ப்ரொடியூசருக்கு, அந்த டைரக்டரு, கேமராமேனு, ஆல் டெக்னிஷியனுக்கு நான் காம் ஊறாமல் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அப்படி எனக்கு கவனிச்சாங்க. மேனேஜரே என் கூட ரூமில் போட்டாங்க. ராகுல் தாத்தா விட்டுருங்க, விட்டாதீங்க, எங்கள் தாய்லாந்தில் அவர் எங்கேயாவது மசாஜுக்கு போயிடுவார், மசாஜுக்கு போயிடுவார். ஆனால் மசாஜ் ஃபேமஸுங்க, தடுக்க உண்டா பார் இருக்குது, அங்கே போயிடுவார் அவர். அப்புறம் அவர் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரே என் கூட போட்டு எனக்கு வேண்டியெல்லாம் வாங்கி கொடுத்து, மேனேஜர் பாஸ்கர் சார், திலகர் சார், அப்படி கவனிச்சாங்க. அதேமாதிரி கம்பெனியை பார்க்க முடியாது சார். ஆனால் இந்த படம் வந்து ஓஹோனு போகணும், எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா கொரில்லா வச்சு படம் பண்ணாங்க அந்த காலம், ஒரு 50 வருஷம் பண்ணானுங்க. ஜிம்போன்னு ஒரு படம் பண்ணானுங்க, அந்த படம் பண்ணாங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது பெரிய விஷயம். அந்த கொரில்லா குறைஞ்சி ஒரு நாள் சம்பளமே வந்து 2 லட்சம் அதை வந்து இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ட்ரைனிங் ட்ரைனருக்கு பர் டே 25,000 ரெண்டு பேருக்கு. அப்போ எவ்வளோ செலவு பாருங்க, அப்படி செலவு பண்ணி அப்படி எடுத்துக்காங்க இந்த படம். அதனால இந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு காமிச்சுதான் சேல் ஆகும். இவங்க படம் முடித்தவொடனே எல்லாம் பார்க்க ஆள் வாங்கி போயிட்டாங்க. தெலுங்கு வாங்கி போயிட்டாங்க, ஹிந்தி வாங்கி போயிட்டாங்க, சென்னை வாங்கி போயிட்டாங்க, எல்லாம் படம் போகிறாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் யார் மூல காரணம் கேட்டீங்கன்னா, டேரக்டர் தான். டான் சார் இருக்கார, அவர் டான் சாதாரண டான் கிடையாது, டானுக்கும் டான். அதேமாரி கேமராமேனு அவரு, அதுமாரி இதுக்கு மியூசிக் அமைச்சா இருக்கீங்களா, அவரு ரொம்ப அற்புதமாக. இன்றைக்கி வந்து அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் இளையராஜா தான் ஆறாவதுல வந்து பெயர் எடுத்தவர். அதன் பிறகு ரீ ரெக்கார்டிங்கில் இவர் பேர் எடுத்துக்காருன்னா அதான் பெரிய விஷயம். ஒரு படத்துக்கு வந்து பக்க படமே வந்து ஆறாவது ரீ ரெக்கார்டிங் தான். அந்த ரீ ரெக்கார்டிங் சொதப்பலாக்கிட்டுருக்கா படமே சொதப்பா. அதேமாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே முக்கியம். ஒரு 2 ஹவர்ஸ் படம் பார்க்க போகிறோம், பார்த்தோம்னா அந்த படத்தை அப்படியே மெய் மறந்து பார்க்கணும். எந்திரிக்கு வெளியே போயிட்டான்னு படம் அவ்வளோ அவருக்கு அப்படியே மேம்பட்டு அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது. அதேமாரி நம்ம டான்ஸ் ஆர் வந்து கொண்டு போயிருக்காரு, அவருக்கு நன்றி சொல்ல ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவர் பண்ணுற படமாக நான் இருக்குன்னு அவர் வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இதோடு முடிச்சுக்கிறேன். எனக்கு இந்த படம் பெரிய ப்ரெசண்டாக ஆகும். இவர் ஒர்க் பண்ண எல்லா நடிகரும் நல்லபடியாக சக்சஸ் மூவி. நான் சொல்கிற சாய்ராம் சாய்பாபா சொல்கிறார், இந்த படம் சக்சஸ் ஆள் தாங்க இட்டு டைரக்டர் எங்கே போக போகிறாரு, எல்லாமே இந்த யூனிட்டே எங்கே போக போகுது, அதேமாதிரி நானும் எங்கே போயிட்டேன்.